சோகி அன்னைக்கு வீட்டிலேருந்து போர் அடிச்சு போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பைக் சவுல் மட்டும் போய் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டேன். அட கொக்கையில் இதுக்காக நீ கூப்பிட்டேன், சரி இரு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஓடி வந்து தம்பி பைக் சவி காணும் அப்படின்னாங்க. என்னது பைக் சவி காணுமா ஏமா, அது அந்த ட்ராக்குள்ள தான் இருக்கும் எடுத்துருவாம்மா பொறுமையாக தேடி அப்படின்னு கேட்டோடனே சரி இருப்பா நான் பொறுமையாக தேடி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து வந்து இல்லைடா நீயே வந்து பாடுறா அப்படின்றாங்க. எனக்கு வேறு பேதியாச்சு திடீர்னு காணணுன்னு எங்களா போட்டோம் பைக் சவியா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே பைக் சவி காணும், ஃபஸ்ட்டு பைக் இருக்குதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்தா பைக்கையும் காணும். அடே எங்களா போச்சு என்னோட பைக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது இந்த பபுளு வாயன் என்னோட பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணி சூப்பர் பைக் வாங்கியிருக்கிறான். அட பாவத்தை சரி என்ன பண்ணா எப்படி என் பைக் எடுத்தான் அப்படின்னு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அப்படியே பார்க்கலான்னு பார்த்தா தான் தெரியுது இந்த பயாவி பயம்பில் சேட்டு கடையில் அடகு வச்சு காசு வாங்கி சூப்பர் பைக் வாங்கிட்டான் அவனுக்குன்னு. அடம் கொய்யால இருடி உன சாவடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹாரி பாட்டர் கத்திர கொலைச்சி மந்திர கொலை எடுத்து ஆம் தூம் தையா அப்படின்னு சொல்லி அவன் எலியா மாத்திட்ட மக்களே ஒரு 30 நிமிஷத்துக்கு ஓக்கிட்டு இப்போ வாங்க அவன் வாங்கின சூப்பர் பைக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து பார்த்து நல்லா விளையாண்டுட்டு அப்புறம் சேட்டு கடையில் கொடுத்துட்டு திருப்பி என்னோட பைக் வாங்கிக்கலாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் ஆகுது இந்த சூப்பர் பைக்கு சும்மாவா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வச்சிருக்க சூப்பர் பைக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் சூப்பர் பைக் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா H2R பார்க்க ஃபஸ்ட் எடுத்தோடே பயங்கரமான சூப்பர் பைக்லாம் வருது. அடுத்தது RR, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுகாட்டி. ஐயோ டேய் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் ஆச்சு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு சூப்பர் பைக் போகிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் பைக் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் கொடுக்க போகிறேன் உங்கள் வீட்டுக்கு, அது எப்படின்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பைக்கை பிரித்து இதுக்கு ரேஸ் வச்சு ஸ்டண்ட்லாம் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம், ஜாலியாக இருக்குது இந்த வீடியோவே. ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த பைக்கை பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபேவரட்டான எந்த பைக்கை பிரிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட் கலர் டுகாட்டி தான். ஓகே ரெட் மக்கள், இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா V4. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டுகாட்டியை ஃபஸ்ட்டு பிரித்து அப்புறம் இந்த வீலிங்கு ஸ்டண்ட்லாம் பண்ண போகிறோம். இதை வச்சு திரு வாங்க பிரிச்சிடலாம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லுக்காட்டிச்சு, டுகாட்டியா டக்காட்டியா டுகாட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே லுக் மக்கள் எல்லாமே உள்ள ஸ்ப்ரிங்கு வீலு டயரு இன்ஜினி எல்லாமே அப்படியே இருக்கு மக்களே. சரி ஓகே ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா H2R இருக்கிறல வேர்ல்டில் ஃபாஸ்டஸ்ட் பைக்னா எதுன்னு சொல்லுங்கள், இந்த பைக் தான். இந்த வரைக்கும் இந்த பைக்கு என்ன பைக்கும் இன்ஜினர் கிடையாது, அவ்வளோ ஃபாஸ்ட். சும்மா அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பாட் அவுட் ஆகிருங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே ரைட்டு, இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பயங்கரமாக அதே லுக்கில் கொடுத்துக்கிறான். இதை வச்சு நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ஸ்டண்ட் பண்ண போகிறோம். எங்கடா போச்சு பைக்கு, ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே ரைட்டு, அந்த பைக் அப்படியே கிடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செரி விளாக்ஸ் வச்சிருக்க வண்டி, அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ வச்சிருக்க வண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி பயங்கரமாக அட்ஜஸ்ட்லாம் அதே இருக்கா, பட் இந்த வண்டியில் ஒரு ஃபால்ட்டு. என்ன ஃபால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்குள்ளே போய் இடிக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வீலிங்கு எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இதில் சென்டர் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு நியூ ஃபியூச்சராக கொடுத்துக்கிறானுங்க. மற்ற பைக்கிலலாம் சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் பைக்கில் அப்படி இருக்குன்னு நல்லா கொடுத்துட்டானுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வீலிங் தான் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் வீலிங் ஆகிட்டே போகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, மொட்டமே டூர் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது மக்களே. அது மட்டும் சரி ஓகே ரைட்டு, இதை வச்சு ஸ்டாப்பிங் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபேவரெட்டு BMW 1000 RR. ஓகே 1000 GT சும்மா டூர்னு பறக்கும் மக்களே. சரி வாங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், அந்த ஸ்டண்ட் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இதை வந்து திருப்பி எடுத்துடலாம், எங்கடா திருப்பவும் இல்லை. எடுத்தாச்சு மக்களே, என்னடா கல்லு மட்டுக்குது, வந்துரு வந்துருச்சு மக்களே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பைக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகுது. அதே இந்த பைக்கில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது, அந்த இதில் மட்டும்தான் செரி விளாக்ஸ் ப்ரோ வண்டி சொன்ன பார்த்தீங்களா அதில் மட்டும்தான் ஒரு ஃபால்ட் இருக்குது. ஆனால் அது ஒரிஜினல் வண்டி இல்லை, வருது நம்ம வாங்கின பொம்மை வண்டி அது. ஓகேங்களா? சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட 3 சூப்பர் பைக்கை தாண்டி இதை வந்து ஸ்டண்ட் பண்ண போது. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அங்கே போச்சு, ஐயோ நல்லதான் மக்களே குதிச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1000 cc சோ இன்னும் மேலே போய் பறந்து டொமாலி கீழே விழுந்துருச்சு மக்களே. அடுத்தது நம்மள்ட்ட குட்டி எடிஷன் இருக்குது, டுகாட்டியோட குட்டி எடிஷன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி, இது வந்து ஒன்றே தான், பட் இது வந்து வேறு கலர், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கலர், இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் வச்சுக்கோங்களேன். சரி ஓகே ரைட் மக்களே, இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் வச்சு எது ஜெயிக்குன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், இதில் ரேஸ் வச்சா கண்டிப்பாக H2R தான் ஜெயிக்கும் அப்படின்றது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுகாட்டி ஜெயிக்கும், அடுத்தது BMW, அடுத்தது எனக்கு என்னன்னு தெரியல, பட் ரேஸ் வச்சா தான் தெரியும் அப்படின்ட்டு ரேஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டுருக்குள்ள திடீர்னு ஒரு ராப் வந்துச்சு பாருங்க எனக்கு. எங்கப்பா அடே என் பாக்கிலேருந்து காசு வச்சு என்னடா பண்ணி வச்சுக்கிற, இத்தனை பைக் வாங்கி அடே இறி உன்னை சும்மா ஓட மாட்டேன்னு போட்டு எல்லா பைக்கும் முறுக்கி சும்மா தேய் தேய் தேய்ச்சி இறி இதோடலாம் உன்னை விட மாட்டேன், இந்த பைக்கில் கொளுத்தி நாசமாக போக்க பாரு இந்த பைக்கில் அப்படின்னு போட்டு பட்டாருன்னு
குளிச்சு விட்டாரு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பைக்கே பிடிக்காதுன்ட்டு எங்கள் அப்பா காசுலேருந்தே அது வாங்கலை. அது அவருக்கு தெரியாது. ஐயோ ரொம்ப ராவடி பண்ணுறாங்களே எங்கள் ஃபேமிலி. சரி ஓகே மக்களே, இந்த மாதிரி நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி நியூ இயரு.